நாம் தமிழக கட்சி ஒரு கட்சி இல்லைன்னா நாம் தமிழகம் வெளியேற்றப்பட்ட ராஜீவ்காந்தி எதுக்கு மாணவர் தலைவர் பொறுப்பு கொடுத்தீங்க? நாம் தமிழக கட்சி ஒரு கட்சியில் சொல்லிட்டு அந்த கட்சியில் வெளியேற்றப்பட்ட ஒரு கழிவுக்கு போய் பொறுப்பு ஆணவம் அகம்பாவம் அதிகார திமிரு. இந்த அதிகார திமிரில் ஆட்டம் போட்டவங்க என்ன நிலைமைக்கு போயிருக்காங்கிறத வரலாறு நெருக்க பார்க்கலாம். ஏதாவது ரோட்ல போறவங்க பேச முடியாது, ரோட்ல போறோம் தான் ஓட்டு போட்டு ஆக்கியிருக்கேன். நீங்க வந்து பேசுறீங்க இல்ல, வாக்கு காசு கொடுக்காம நாம் தமிழக கட்சி வென்று காட்டுங்க. ஈரோடு கிழக்கில் வாக்கு காசு தரல, பணம் தரல, பரிசு பொறுத்தரானே. சமீப காலமாக நடக்கும் தொலைக்காட்சி விவாதங்களில் தொலைக்காட்சிகள் நாம் தமிழர் கட்சியினை தவிர்த்து எந்த விவாத நிகழ்ச்சியும் நடத்துவது இல்லை. காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி வளர்கிறது என்பதை மீடியாக்கள் மோப்பம் பிடித்து வருகின்ற 2024 தேர்தலில் எடப்பாடியை மிஞ்சி சீமான் இரண்டாம் இடம் பிடிக்க உள்ளதையும் அறிந்துள்ளனர். இதனால் நாம் தமிழர் கட்சியினரை அழைத்து விவாதம் நடத்துவதில் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் மும்முரம் காட்டி வருகிறது. ஆனால் அவற்றில் அவர்களுக்கு இப்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது, சமீப காலமாக நடைபெறும் விவாத நிகழ்ச்சிகளில் நாம் தமிழர் கட்சியினர் பங்கு பெறும் நிகழ்ச்சிகளில் திமுகவினர் பங்கு பெறுவது இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியினரிடம் கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற முடியாத திமுகவினர் அந்த விவாத நிகழ்ச்சியையே புறக்கணித்து வந்தனர். திமுகவினர் விவாத நிகழ்ச்சியை புறக்கணிப்பதற்கான காரணம் குறித்து இடும்பவன கார்த்தி அவர்கள் தன்னுடைய வலையொலியில் சில காணொலிகளை பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காகவும் வேறு வழி இல்லாமல் நேற்று திமுகவின் சார்பாக புகழ்காந்தி அவர்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த விவாத நிகழ்ச்சியில் இடும்பவன கார்த்தி அவர்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தவித்த புகழ்காந்தி அவர்கள், நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியே இல்லை, அவர்களின் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியாது என தவிர்த்தார். அதற்கு பதிலளித்த இடும்பவன கார்த்தி அவர்கள், நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சி இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட கலிசடை ராஜீவ்காந்திக்கு எதற்காக திமுகவில் பொறுப்பு கொடுத்தீர்கள் என கேள்வி கேட்டார். இந்த காணொலியானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இதை பார்த்த இணையதள வாசிகள் பலரும் தங்களுடைய கேள்வியை முன்வைத்துள்ளனர். தினேஷ்குமார் என்ற நண்பர், இனிமேல் நாம் தமிழரில் இருந்து எவனாவது விவாதத்துக்கு வந்தால் நான் விவாதத்துக்கே போக மாட்டேன் என ஊபிகள் அறிவாலயத்தில் புலம்புவது போல ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். சுரேஷ் என்ற நண்பர், விவாதிக்க துப்புள்ள குறுக்கும் மறுக்கும் ஓடுறான், இடும்போனங்கிட்ட முடிஞ்சா கருத்தியலாக பேசி வெல்ல முடியுமா? நீ எல்லாம் கூலிக்கும் மாரடிக்கும், உனக்கும் கொள்கைவாதி அன்புக்குரிய சகோதரர் இடும்போன கார்த்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா கொத்தடிமே என பதிவிட்டுள்ளார். சரவணகுமார் என்ற நண்பர், நாம் தமிழர் கட்சியை பார்த்து கட்சியே இல்லைன்னு சொல்கிற, திமுக ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர அந்த வரலாறு தெரியுமா என பதிவிட்டுள்ளார். ராஜேசி என்ற நண்பர், இனி எந்த விவாதத்திலும் நாம் தமிழர் கட்சியை கூப்பிட்டா திமுகவை கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா அடிதான் கருத்தியல் ரீதியாக கிடைக்கும் என்பது போல் பதிவிட்டுள்ளார். சச்சிதானந்தம் என்ற நண்பர், நாம் தமிழர் என்று கேட்டாலே திமுக குத்தடிமைகளுக்கு ஏண்டாம் மூத்திரம் போகுது என்பது போல் பதிவிட்டுள்ளார். இடும்பவன கார்த்திக் அவர்களின் இந்த தரமான பதிலடி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நன்றி, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.